அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் கழித்து வந்திருக்கக்கூடிய இந்த சத்துணத்துறை வேலைக்கு தான் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து தமிழ்நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 மேற்பட்ட வேகன்சி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேலைக்கு வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், ஸோ எவ்வளோ வேகன்சி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க, ஸோ இது வேலைக்கு வந்து எதனா எக்ஸாம் வந்து இருக்கா, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா விதமான வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த அப்ளிகேஷன் மாம் வந்து இப்போ வந்து சின்ன மாற்றத்தோடும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணுமா, ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுமா அப்படின்னு வந்து கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இதில் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் மாம் வந்து ப்ராப்பராக வந்து அவங்க வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் எல்லாமே அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த சத்துணத்துறை வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ எவ்வளோ வேகன்சி வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒரு 30,000 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-600 வேகன்சி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இந்த சத்துணத்துறை வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையலர் உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 விதமான போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 8th முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து 10th, 12th எனி டிகிரி, டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நோட்டீஸ் வந்திருக்கலையா, ஸோ இது வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரிக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, எந்த எக்ஸாமும் கிடையாது, அந்த ஃபீஸும் கிடையாது, ஒன்லி பார்த்திங்கன்னா நேர்முக தான் அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மாவட்டத்தில் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து இருக்குது, நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல வந்து எவ்வளோ வேகன்சி வந்து இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இதில் வந்து அப்ளிகேஷன் மாம் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மாவட்டம் திட்டம் வந்துருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புகைப்படம், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஓட்டிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமு, ஸோ செகண்ட் பாக்ஸ் உங்களுடைய கணவர் பேரா, ஸோ உங்களுடைய தந்தை பேராக எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இருப்படிய முகவரி வந்து கிட்ட இருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எங்கே வசிக்கிறோம் வந்து எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊராட்சியில் வந்து நீங்கள் வந்து வசிக்கிறீங்களா, ஸோ அந்த ஊராட்சியுடைய எண்ணெய் எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊராட்சியுடைய பெயர், ஸோ உங்களுடைய ஊராட்சி பேர் வந்து கிட்ட இருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து எந்த ஊராட்சியோ அந்த ஊராட்சி வந்து எழுதிக்கோங்க. ஸோ ஆறாவது பாக்ஸில் அங்காடி நிறுவனம் நியமனம் கூறும் மையத்தின் எண், ஸோ நீங்கள் வந்து எங்கே எந்த மையத்துக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ எந்த இடத்துக்கு வந்து அப்ளை பண்ணால் அந்த இடத்துடைய நேம் வந்து எழுதிக்கணும் அப்படின்னு விலாசம் எல்லாமே வந்து அட்ரஸோடு நீங்கள் வந்து அதில் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து தற்போதைய கல்வித்தொகுதி நீங்கள் வந்து என்ன கல்வித்தொகுதி வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன முடிச்சிருக்கீங்களோ அது வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து 10th வந்து முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டுக்கோங்க. முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான தகுதி சான்றிதழ் வந்து சமர்ப்பிக்கணும். நீங்கள் வந்து 10th சான்றிதழ் நீங்கள் கன்ஃபார்மாக இதுதான் குவாலிஃபிகேஷன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து நகலுடன் வைக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பிறந்த தேதி, ஸோ வந்து நீங்கள் வந்து என்றைக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து எழுதிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதி அடைந்த வயசு, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வயசு வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கு அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அந்த கம்யூனிட்டி வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 11வது பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பிட முகவரி, ஸோ இருப்பிட முகவரி நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து நகலும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. வரி ரசீதி, ஸோ குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை, இது இதுக்கான அல்லது இதில் வந்து 3 எதனா வந்து நீங்கள் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வசிக்கும் இடத்திற்கும் நீங்கள் வந்து நியமனம் கூறும் சத்துணத்துறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து இருந்தால் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ மனுதரின் கல்வி தகுதிகள், தொழில்நுட்பம், எதனா வேறு எதனா கல்வி தகுதியில் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனா இருந்துச்சா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை வந்து திருமண நிலை கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து திருமணம் ஆனவரா, ஆகாதவரா, ஆதரவற்ற விதைவரா, எல்லாமே வந்து நீங்கள் வந்து எந்த வகுப்பை சேர்ந்தவங்களோ அந்த வந்து நீங்கள் வந்து
செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதர தகுதிகள் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஹையர் போஸ்டிங் கிடைக்கிறது வந்து நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஸோ அதனால் டேட்டா என்ட்ரி இது போல் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனுதாரின் குடும்ப வருமானம் உங்களுக்கு வந்து ஆண்டுக்கு வந்து எவ்வளோ வருமானம் வந்து வருது எல்லாமே வந்து வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ பிறகுறிப்புகளை வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கான தகுதி சான்றிதழ்களை வந்து நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும். ஸோ அடுத்து உங்களுடைய கையெழுத்து, ஸோ அதாவது உங்களுடைய இடம், நாள், என்றைக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நிபந்தனைகளும் நீங்கள் வந்து 10வது வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகளுக்கானவங்களாக கடவுங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தளர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பிக்கும் மையத்திற்கு அருகில் வசிக்க வேண்டும். ஸோ நீங்கள் வந்து 2 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து வசிக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லாமே வந்து நீங்கள் இந்த நிபந்தனைக்கு உட்பட்ட கூட இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கல்வி சான்றிதழ், அதுக்கு 10th மார்க்ஷீட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கல்வி கணவனால் கைவிடப்பட்டவரும் அவங்களுக்கான தகுதி சான்றிதழ் நீங்கள் வந்து வச்சிருக்கணும். ஸோ இருப்பிட சான்றிதழ், வேலைக்கான அட்டை, பிறகுறிப்புகள் நீங்கள் வந்து இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா பிறகுறிப்புகளை சொன்ன இல்லையா. ஸோ அது வந்து நீங்கள் வந்து தகுந்த சான்றிதழ்களை வந்து சமர்ப்பிக்கணும். ஸோ அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபில் பண்ணுறது. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்ளிகேஷன் மாமு வந்து பார்த்திங்கன்னா நியூ வந்து விட்டாங்க முன்னாடி நம்ம சேனல் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஆஃப்லைன் பண்ணுமா அப்புறம் ஆன்லைன் வந்து பண்ணணுமா வந்து தெரியல. ஸோ இதுக்கு மேலே வந்த உடனே நம்ம சேனல் வந்து உடனுக்குடியே நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணிவிடுவோம். சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.